வாங்க இந்த ப்ராஜெக்ட் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஜெட்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு வாரண்டி கார்டு, 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜெட்கோவோட யூசர் மேனுவல், யூசர் மேனுவலில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நோட்டீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ராடக்ட் ஓவர்வியூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பவர் கனெக்டிவிட்டி, ஸோ இதெல்லாமே யூசர் மேனுவல் இருக்குது. அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏவி பின் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஊஃபரில் செலக்ட் பண்ணுற ஆடியோ ஜாக்கு, அதுக்கப்புறமா 2 பின் பவர் கேபிள், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரிமோட்டு. ஸோ ரிமோட் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ஸோ ஒரு நார்மல் ரிமோட்டு தான். செட்டிங்ஸு, எம்ஐஎஸ்ஸு, பேக்கு, ஹோமு, ட்ரிபிள் எஸ்எல் போடுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ப்ரொஜெக்டரை வந்து எடுத்திங்கன்னா ப்ரொஜெக்டர் லுக் வைஸ் ரொம்ப சூப்பர். ஸோ பார்க்க செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஜாட்கோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏர் ரிசீவரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேப், லென்ஸ் கேப் வந்து